ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விற்பனை பதிவு பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளாட்டு குட்டி விற்பனைக்கு இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்புடின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூருங்கிற ஊரில் இருக்குது விற்பனை பண்ணுறவருடைய நேம் வந்து தினேஷ்குமார் அவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக முப்பது குட்டிங்க இருக்குது முப்பது வெள்ளாட்டு குட்டிங்க இருக்குது அதாவது பதினோரு கெடா குட்டியும் பத்தொம்பது பெட்டை குட்டியும் இருக்குது அதாவது ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்புடின்னா அஞ்சு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் உள்ள குட்டிகள்லாம் இருக்குது இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தோம் அப்புடின்னா கிலோ கணக்கில் வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு தரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பீஸ் கணக்கில் தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரேட்டில் தான் அவங்க தராங்க கிலோ கணக்கில் முந்நூற்றி முப்பதுன்னு நீங்கள் வந்து அந்த ரேட் போட்டு வாங்கிக்கலாம் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா அவங்க வந்து ஆடுகளை வந்து மொத்தமாக தான் சேல் பண்ணுறாங்க ஹோல்சேலாக தான் பண்ணுறாங்க சில்லறை வியாபாரம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு சில்லறை வியாபாரம் ஒன்று ரெண்டு வாங்குறவங்க முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்குங்க அப்படி வாங்கணும் அப்புடின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள அவங்க கொடுக்குறாங்க அப்புடின்னா அவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கலாம் அதேமாதிரி அவங்க டெலிவரி பண்ணுறது கிடையாது ஆடு தேவைப்பட்டுச்சு அப்புடின்னா நம்ம தான் போய் நேரில் போய் பார்த்து ஆடு வாங்குறவங்களே தான் அதை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் இது வந்து இப்போதைக்கு உள்ள நிலவரம் இப்போதைக்கு அவங்கள்ட்ட கையிருப்பில் உள்ள ஆடுகளுடைய அந்த நிலவரம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடுங்களுடைய எண்ணிக்கை வேறு விதமாக இருக்கும் அதிகமாக ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் பெரிய ஆடாக இருக்கலாம் அல்லது சின்ன ஆடாக கூட இருக்கலாம் இப்போதைக்கு உள்ளது தான் நம்ம வந்து இந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்கிறோம் ஸோ இவங்களை வந்து கொஞ்சம் நாள் கழித்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்புடின்னா அப்போ வந்து என்ன மாதிரி ஆடு இருக்குங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னா நம்ம சேனல் சார்பாகவோ நம்ம சேனல் அட்மினோ வந்து இதை சேல் பண்ண கிடையாது நமக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சேல் பண்ணுறவங்க வந்து தினேஷ்குமாருங்கிறவங்க அவங்க டேரக்ட்டு விற்பனையாளர் அவங்களே தான் அதனால் இடைத்தரகர்கள்னு யாரும் கிடையாது அந்த மாதிரி யாரும் பயப்பட வேணாம் இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஆடு மாடு அல்லது கால்நடைகளில் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி எது விற்பனை பண்ணணுன்னாலும் சரி கீழே உள்ள அட்மின் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ